வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜாராம். எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்க இடம் ஜிடி நாயுடு சாரோட மியூசியம் தாங்க வந்திருக்கோம். இந்த மியூசியம்ல இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம் ரெண்டு இடங்க, ஒன்று கார் மியூசியம், இன்னொன்று சயின்ஸ் மியூசியம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் கார் மியூசியம் தாங்க வந்திருக்கோம். சயின்ஸ் மியூசியம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் ஒரு வீடியோட லென்த் அதிகமாக போகிறதுனால இப்போதைக்கு டெடிக்கேட்டாக கார் மியூசியம் மட்டும் தான் இப்போ இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். இந்த நம்ம என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் டைத்தில் எப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு வீல் எப்படி ரெடி பண்ணாங்க, அப்போதைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்றது நான் அழகாக வந்து ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஏன்ஷியன் வீல் போட்டு அந்த ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது. அது தவிர்த்து சில வீல்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில் தொங்க விட்டுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட அந்த காலகட்டத்தில் ஒரு 1940s 19 அந்த 80s அந்த காலகட்டத்தில் இருந்த கார்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஒன் பை ஒன்னாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் கார்ஸு. ஃபாரினில் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கார்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் வந்து சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டொனேட்டும் பண்ணியிருக்காங்க. சில அந்த ஒரு மியூசியம் இன்னொன்று இந்த மாதிரி சில ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக சில பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக பாராட்டியே ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிடி நாயுடு சாருக்கு இந்த கார் கம்பெனிக்காரங்க சில வந்து ஒரு லெட்டர்லாம் அனுப்பியிருக்காங்க, அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். இது வந்து ஒரு காட்சி பொருளுக்காக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இது இந்த காரோட பேர் பென்ஸ் இன்வைட்ஸ் த ஆட்டோமொபைல்னு போட்டிருக்கு. இதுதான் இந்த கார் பாருங்கள். இது வந்து ஒரு 3x சைக்கிள் மாதிரி இருக்கு, ஆனால் இதுவும் காரு தான். ஆனால் இங்கே வந்து சில இடங்களில் நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து பென்ஸ் மோட்டார் வாகன் ரெப்ளிகா, இந்த காரோட நேமு தான். அப்படியே ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட மூவிஸில் இதெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரியான கார்ஸ்லாம். ஆனால் இங்கே இப்போ தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைமாக ரியலாக பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு காருக்கும் அப்போயே வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு வந்து அவ்வளோ நீட்டாக வந்து எல்லாத்தையும் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்தந்த சைடில் ஒரு கார் இருக்குன்னா அந்த அந்தாண்டையே வந்து அது அது பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, எந்த காலகட்டத்தில் அது மேனுஃபேக்சர் ஆனிச்சுலாம் பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் மூவிஸில் இந்த மாதிரியான கார் நிறையா பார்த்துருப்போம். அந்த கார் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து வோல்ஸ்வேகன் பீட்டில், இது வந்து வோக்ஸ் வேகன் வேரியண்ட். இது வந்து நம்ம அந்த மிஸ்டர் பீன் அந்த மூவியில் வரக்கூடிய அந்த கார் மாதிரி தெரியுது இது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு பாதியாக பிரித்து வச்சுருக்காங்க. சில இன்ஜின்ஸ்லாம் எப்படி எப்படி இருந்து இதாகுது, ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்களாம். இங்கே டிஸ்பிளேக்காக வைக்கப்பட்டிருக்க கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. அதை தாண்டி இந்த கார்கள்லாம் எந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணது, எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து இது பண்ணாங்க, ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, அதோடய ஃபீச்சர்ஸ் என்னன்றது விழாவறியாக அவ்வளோ எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தாங்க எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு. ஏன்னா எல்லாருமே இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட அங்கே இருக்கிறவங்களாம் அதை பற்றி ஒன் பை ஒன்னாக சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்காங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது படையப்பா படத்தில் நீலாம்பரி அவர்கள் ஓட்டி வரக்கூடிய அந்த டொயோட்டா சேரா அந்த கார் தாங்க இது. இது அவர்கள் ஓட்டியது கிடையாது, அந்த மாதிரியான கார் இது டொயோட்டா சேரா அந்த வேரியண்ட்டு. த கார்ஸ் ஆஃப் மகாராஜாஸ் மைசூர் ஹிஸ்பானோ சுவிசா இயர் 1925.
இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம வந்து ஹாலிவுட் படத்துலாம் பார்த்துருக்கோம், நான் இப்போ தான் ரியல் லைஃப்பில் பார்க்குறேன்ப்பா. எவ்வளோ பெருசா கார், இது காரா இல்லை பஸ்ஸானு தெரியல, அவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. உள்ளாரே இந்த பார் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது காடிலேக் செவலே. இதுதான் செவர்லட், செவர்லட் கார். நம்ம பார்த்துப்போம், அந்த ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள கார் தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது மைசூர் மகாராஜா அவர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த கார்கள் தாங்க இது. இது ரெண்டுமே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். அவர்கள் வந்து மைசூரை வந்து ஆட்சி செய்யும் போது இந்த கார்களை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதை விளக்கும் விதமாக சில டிஸ்பிளேலாம் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இதெல்லாம் நம்ம அந்த பழைய ரஜினிகாந்தோட பில்லா படம், அப்புறம் இந்த சரோஜான்னு ஒரு ஃபிலிமில் பார்த்துருப்போம், அந்த வேனு தான் அது. இது ஃபெராரிக்கு டிசைன் மாதிரி தெரியுது பார்த்தா.
இது வரைக்கும் நீங்கள் பார்த்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பயன்படுத்தப்பட்ட அந்த கார்களை தான் இப்போ பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய இது வந்து இந்தியன் டிரான்ஸ்போர்ட்டு என்னென்ன வெஹிக்கல்ஸ்லாம் பதிக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்றத எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்காங்க கோயம்புத்தூர் டு பழனி வரைக்கும் முதன் முதலாக ஓடிய அந்த பஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பஸ் சர்வீஸ்ன்றது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அந்த காலகட்டத்திலே இந்த பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ஜி டி நாயுடு ஐயா அவர்கள். அவை பார்த்தீங்கன்னா டிக்கெட் வெண்டிங் மிஷின், அதேமாதிரி பேசஞ்சர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான நிறைய ரிட்டையரிங் ரூம்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ பக்காவாக முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த ஃபுட்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் சர்வீஸோட வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் சர்வீஸ் வந்து விட ஆரம்பித்தார் கோயம்புத்தூர்லேருந்து. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு அமோகமான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த பஸ்ஸில் மொத்தமாக 32 பேர் அட் அ டைத்தில் பயணிக்கலாம். அந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ், அதே நேரத்தில் பஸ்ஸு எந்தெந்த ஸ்டேஜ்லாம் நின்றுச்சு, அந்த டிக்கெட்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே ஏறி பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கல, அது கொஞ்சம் ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. இந்த பஸ்ஸுக்கு பயன்படுத்தப்பட்டது வந்து கேஸ் ஃபியூயல் தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸ் கோயம்புத்தூர், அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள்னு போட்டிருக்கு. இதுதான் கேரவானா இருக்குமோ, எடிட்டிங் ரூம் இதிலே போட்டிருக்க டவேரா காரு, சாரி டொயோட்டா காலிஸு, டவேராவில் காலிஸு. இது இந்த ஜிப்சி பஜிரோ, அது மிட்சுபிஷி பஜிரோ. இதுலேயே நம்ம ஒவ்வொரு காசுலையும் யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். வளரிஸ் இந்தியா, என்னன்றது சரியாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணாங்க. நானோ காரு, இது கட் மாடல்னு இவங்களே போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து ஜி டி நாயுடு ஐயாவும் தந்தை பெரியார் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த பஸ்ஸோட மாடல் என்ன, இது எந்த காலகட்டத்தில் ஓடிருக்கு, எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ளார போய் ஏறி இந்த பஸ் உள்ளார நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது, வெளியில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து வேறு இடத்துலலாம் பார்க்க போயிட்டேன். பார்த்த கார்ஸ் தான் அது, நம்ம இந்தியன் ரோட்ஸில் டிஃபால்ட்டாக பார்க்கக்கூடிய கார்ஸ் தான் ஆஸ் யூஷுவல் நம்ம ரோட்டில் எவ்வளோ அது பார்த்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த 80s முன்னாடி இருந்த கார்ஸ் வண்டி. இந்த கில்லி படத்தில் கூட பார்த்துருக்கீங்க அந்த வண்டி தான் ஜிப்சி. இந்த வண்டிலாம் நம்ம பழைய ஒரு லோடு வண்டி இதுக்கெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துருப்போம். இதுவும் பஜாஜ் டெம்போ லிமிட்டட்னு போட்டிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய 99% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போன்ற நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனால் ஒன்று தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும். இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பாக வரும். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.